சந்திராயந்திரீ விண்கலத்தை மூன்றாவது சுற்றுப்பாதைக்கு உயர்த்தும் முயற்சி வெற்றிகரமாக செய்யப்பட்டதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது நிலவு தொடர்பான ஆய்வுக்காக அனுப்பப்பட்ட சந்திராயந்திரீ விண்கலம் கடந்த பதினான்காம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது பின்னர் ஜூலை பதினேழாம் தேதியன்று இரண்டாவது சுற்றுப்பாதைக்கு சந்திராயந்திரி விண்கலத்தை உயர்த்தும் முயற்சி வெற்றி பெற்றதாக இஸ்ரோ தெரிவித்தது இந்த நிலையில் விண்கலத்தை மூன்றாவது சுற்றுப்பாதைக்கு உயர்த்தும் பணியை தரைக்கட்டுப்பாடு மையத்தில் இருந்து விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக மேற்கொண்டனா் உந்துதல் பணி வரும் இருபதாம் தேதி மேற்கொள்ளப்படும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது பெங்களூருவில் உள்ள தரைக்கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து சந்திராயன் த்ரீ விண்கலத்தை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்குள்ள சந்திராயன் த்ரீ நிலவு தொடர்பான பல்வேறு ஆய்வு தகவல்களை இஸ்ரோவிற்கு அனுப்ப உள்ளது இரண்டாயிரத்து ஆண்டு செப்டம்பர் மாதம் கோடிக்கணக்கான இந்தியர்கள் சந்திராயன் டூ விண்கலத்தின் பயணத்தை ஆர்வமுடன் கண்காணித்து வந்தனர் ஆனால் சந்திராயன் டூ விண்கலத்தை விக்ரம் லேண்டர் திசை மாறி சென்று நிலவின் மேற்பரப்பில் மோதி விழுந்தது லேண்டருடன் மீண்டும் தகவல் தொடர்பை ஏற்படுத்த மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரோவின் முயற்சிகள் வெற்றி பெறவில்லை இதனால் பதினான்கு நாட்களுக்கு பிறகு லேண்டரை உயர்ப்பிக்கும் முயற்சியை இஸ்ரோ கைவிட்டது கடந்த கால தவறுகளை கருத்தில் கொண்டு சந்திராயன் த்ரீ விண்கலத்தை வடிவமைத்துள்ளது இஸ்ரோ இல்ல உள்ள நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ரெண்டு என்ட்ரன்ஸ் கேட்டு நீங்க உள்ள போறீங்க ரிமாண்ட் பிரிசினஸுக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு கன்விக்டட் பிஸ்னஸை உள்ளே கொண்டு போகிறது வெளியில் கூப்பிட்டு வர்றதுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது ஸோ ரிமாண்ட் பிஸ்னஸ் உள்ளே நுழையும் போது ஒரு பெரிய சினிமாலெலாம் கட்டுற மாதிரி ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் இருக்கும் அது அது ஜென்ரலாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா ஏதாவது பெரிய வண்டி எதுவும் உள்ளே போகுது வருது அப்படின்னு நம்மகிட்ட தான் திறப்பாங்க மற்றபடி விக்கெட் கேட் மாதிரி இருக்கும் அது வழியாக உள்ளே போவாங்க உள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி இருக்கும் ஒரு சின்ன பாதை இருக்கும் அந்த பாதையில் சுற்றி சுற்றி கேட் இருக்கும் நீங்கள் உள்ளே உடனே ஒரு எப்படினாலும் ஒரு முப்பதுக்கு முப்பது சைஸில் ஒரு ஒரு இடம்னு வச்சுக்கோங்க சுற்றிலும் கேட் இருக்கும் எவ்வளோ ஹைட்டுக்குன்னா அந்த கேட்டு எவ்வளோ சைடு சேர்ந்துதோ அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கும் பெருசாக அப்போ உள்ளே போன பிறகு ஒரு புறம் எஸ்பியோட ரூமுக்கு தனியாக போகிற பாதை இருக்கும் இன்னொரு பக்கம் அந்த பிரசன அஃபிஷியல்ஸ் அந்த சென்ட்ரி டீம் இருக்கிறது அவங்க ட்ரெஸ் மாற்றிக்கிறது தனியாக அவங்க தங்கி ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும் அப்போ சரி ஓரளவு ஒரு எஸ்பி கண்ட்ரோல் எஸ்பி கண்ட்ரோல் ஒவ்வொரு சிறையுமே ஒரு ஒரு பிரசன எஸ்பி இருப்பாங்க இப்போ கன்விக்டடுக்கு ஒரு எஸ்பி இருப்பாங்க ரிமாண்ட் ப்ரிஸ்னஸ்க்கு ஒரு எஸ்பி இருப்பாங்க ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக உள்ளே உடனே அவங்கள்ட்ட இப்போ உங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து ஷர்ட் எல்லாம் கழட்டி கையில் வச்சுட்டு உட்கார வெயிட் பண்ண சொல்லுவாங்க வெயிட் பண்ணோன்னா நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கலாம் இல்லை உட்கார வச்சுருப்பாங்க ஸோ அப்புறம் உங்களோட அங்க அடையாளங்கள் இதெல்லாம் வந்து மார்க் பண்ணிவிட்டு உங்கள் பேர் அடையாளம் இதெல்லாம் கேட்பாங்க அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டு நான் எடுப்பாங்க இல்லைன்னா உங்களோட வேற டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துன்னா அந்த எல்லாம் கொடுப்பீங்க அப்புறம் உங்களோட மொத்த பேக்கெட்டில் வச்சுருந்த எல்லா பொருட்களையும் கொடுத்து அதெல்லாம் ஒரு மூட்டை கட்டி தனியாக உங்கள் உங்களுக்குன்னு தனியாக ஒரு இதில் போட்டு வச்சுட்டு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க நார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்கலாம் இப்படி நீங்கள் ரிமான் ட்ரிசு போகும்போது உடனே அந்த கட்ட கட்டமாக அந்த சினிமாவில் கட்டுற மாதிரிலாம் இருக்காது நார்மல் ட்ரெஸ்ஸில் தான் உங்களோட ட்ரெயிஃபார்ம்ல உங்களுக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அதே ட்ரெஸ்ஸில் போகலாம் அப்புறம் மறுநாள் மாற்றிக்கிறதுக்கு உங்கள் வீட்டிலேருந்து யாராவது கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதை கொடுப்பாங்க ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கப்புறம் என்ட்ரிலாம் முடித்து இந்த ப்ரோட்டோக்கால் முடித்த பிறகு ஜென்ரலாக நீங்கள் இப்போல்லாம் வந்து கோவிட் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க முன்னாடி அந்த கோவிட் டெஸ்ட் கிடையாது ஸோ அந்த டெஸ்ட்டு ப்ரொசீஜர் முடித்த பிறகு அதுக்கப்புறம் இப்போ நார்மலாக வந்து புதுசாக ஜெயிலுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறீங்க இப்போ நீங்கள் பிரபு ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா குவாரண்டைன்னு ஒரு ஒரு பிளாக்கில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா நேரடியாக இப்போ உங்களுக்கு ஒரு மீனை வந்து மீன் தொட்டிக்கில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு அந்த இதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அந்த பாக்கெட்டோட உள்ளே போட்டிருப்பாங்க அது மாதிரி உங்களுக்கு அந்த அக்காமடேட் ஆகணும் உள்ளுக்குள்ளே பாதி பேருக்கு உள்ள வாந்தி பேதி ஆகும் பாதி பேருக்கு வைத்தாலே போயிடும் அதில் அது ஒரு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி கிழ்ச்சியாகவே ஃபீல் ஆகும் கொடுத்துருவோம் அச்ச உணர்வுன்னு இல்லைங்க சும்மா சுற்றி சுற்றி எல்லாம் வந்து அவங்க பார்க்கும்போதே நம்ம சிறைக்கு வந்துட்டோம் நம்ம ரிமாண்ட் ஆகிட்டோம்னு ஒரு அந்த ஒரு பதட்டம் இருக்கும் எப்பயுமே ஸோ அதனால அந்த ரீசனால அங்கே தனியா இருப்பாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் தங்க பக்கத்திலேயே இருக்கும் அங்கே டாக்டர்ஸ் ரெண்டு டாக்டர் இருப்பாங்க ரெண்டு நர்ஸ் இருப்பாங்க மேல் நர்ஸு ஃபீமேல் நர்ஸ் இருப்பாங்க இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க எமர்ஜென்சிக்கு அதுக்கப்புறம் மேஜர் ஆச்சுன்னா வெளியில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தனியாக இதுக்குன்னு கன்விக்டு வார்டு இருக்குது அங்கே கொண்டு போய் அட்மிட் பண்ணுவாங்க முன்னாடி அதே இது ராயப்பட்டாவில் இருந்தது ராயப்பட்டாவில் இருக்கும்போது அந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் தூரமாக இருக்கிறதுனால சிறை வந்து புலலில் வந்ததுக்கப்புறம் ராயப்பேட்டா போயிட்டு வர்றது ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்லி அந்த அந்த கன்விக்ட் வார்டை வந்து ஸ்டான்லிக்கு மாற்றிட்டாங்க ஸ்டான்லியில் இருக்குது